அந்த பொண்ணு ஐஸ்வர்யா திட்டம் போட்டு என்னை பழி வாங்கிடுச்சு. எனக்கு குறைய 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. அதாவது இப்போ நான் நன்றி சொல்கிற கட்டத்தில் இருக்கேன். இப்போ நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டிய எல்லாரும் பேசிட்டாங்க. உதயகுமார் டைரக்டர் ஆரம்பித்து பேரரசு, கடைசியில் வியாபாரிகள் சங்க தலைவர் பார்த்தா சினிமா உலக தலைவர் மாதிரியே அத்தனை அனுபவங்களை எடுத்து சொன்னேன். என் தம்பி விக்ரம் ராஜா, உதயகுமார் சும்மா இல்லாமல் போகும்போது நீங்கள் திரையுலகத்துக்கும் சங்கத்துக்கு தலைவர் ஆகணும்ட்டார். தம்பி வேணாம் தம்பி, மோசமான ஒரு ரூபாயே ஒத்துழைக்க மாட்டான். நீ 27 லட்சம் வியாபாரிகள் உங்கள் கட்டுப்பாட்டில், உங்கள் அன்பில் கட்டுப்பட்டு நீங்கள் ஒரு குரல் கொடுத்தா மத்திய அரசோ மாநில அரசோ கவலைப்படாமல் ஒரு அரசியல் கட்சியை விட மிக பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பெரிய கட்டுப்பாட்டோடு வச்சிட்ருக்கார். அந்த வியாபாரிகள் துணிச்சல் முன்னெல்லாம் என்ன நடக்கும்னா, ஏன்னா எறணாவூர் நாராயண என் தம்பி, அவர் வளர்ச்சியில் என் பங்கு மிக அதிகம். அவரே சொல்லுவார் மீட்டிங்லாம், நைட்டில் வியாபாரம் பணத்தை ஆகிற வியாபாரத்தை ஒரு பையில் போட்டு வீட்டுக்கு போவாங்க இல்லையா. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் ரவுடிஸ் அந்த வியாபாரியை மடக்கி கத்தியை வச்சு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவான், பிடிக்கிட்டு கொள்ளடிச்சிட்டு போயிடுவான். எங்கள் வண்ணாரப்பேட்டை வடச்சென்னெல்லாம் அதிகம், எல்லாம் தமிழ்நாடு பூரா இருந்திருக்கும். ஆனால் என்னுடைய அன்பு சகோதரர் விக்ரம் ராஜா, எறணாவூர் நாராயணன், என் தம்பி வெள்ளையன், இவங்கெல்லாம் இந்த சங்கத்தை ஆரம்பித்து வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு தந்த பிறகு ரவுடிஸெல்லாம் பயந்து ஆரம்பித்தான். ஏன் லஞ்சம் வாங்குற போலீஸே பயந்தான், கடைக்காரங்களை மிரட்டி லஞ்சம் வாங்குவாங்க. அப்போது அவர்கள்லாம் தைரியம் ஊட்டி குடும்பம் வரைக்கும் பாதுகாப்பு தர்ற ஒரு அருமை தலைவர் தான் விக்ரம் ராஜா. இது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத தொழில். சினிமா இவன் ஒத்துமையா இருந்தா சாதிச்சிருக்கலாம். நான் 30 வருஷம் போராடிட்டு இருக்கேன், ஏன் வந்தா ஒருத்தரும் இல்லை, அதெல்லாம் நம்பாதீங்க. அது மட்டும் இல்லை தம்பி, இந்த 10 வருஷம் எடுத்துக்கோ, அதுக்கு முன்னாங்க கூட வேண்டாம், நிறைய சினிமா காலம் படம் எடுத்தவங்கெல்லாம் யாரும் காணாமல் போயிட்டாங்க. இப்ப 10 வருஷத்துல இருக்கிற வருஷத்துக்கு 200 படம்னா 2000 படம். பெரிய படம் எடுத்தவங்க சரி, சின்ன படம் எடுத்தவங்களும், இப்போ யாராவது படம் எடுக்கிறாங்களா? பெரிய படம் இல்லை, பெரிய படம் சின்ன படம் யாராவது எடுக்கிறாங்களா? புதிய கார்பரேட் கம்பெனி தான் எடுக்கிறாங்க. ஏவிஎம் எடுக்குதா, பாலச்சந்தர் குடும்பம் எடுக்குதா? யாருமே எடுக்கலை. சின்ன ப்ரொடியூசர்லாம் அப்படியே போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்து. முன்னெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும், பாசிட்டிவ் தியேட்டரில் போட பெட்டி இந்த டப்பாங்க இருக்கு இல்லையா, அதில் சுருள் சுருளாக வரும் பாசிட்டிவ். அந்த படம் வெற்றி பெறதே இல்லையோ, ப்ரொடியூசர் வீட்டில் வச்சுட்டு யாருனா வந்தால் இந்த படம் தான் நான் எடுத்த படங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆத்ம திருப்தி, எடுத்த படம் பெட்டியாவது இருக்குதுன்னு. இப்போ அது கூட இல்லை தம்பி, சிப்புன்னு ஒன்று கொடுக்குறான், அதை வச்சு சப்பின்னு தான் இருக்கணும். சிப்பில் என்ன இருக்கு? பணமும் போய் எல்லாமே போய், ஒன்றுமே இருக்காது. ப்ரொடியூசர்ஸ் அடையாளமே இல்லை, அட்ரஸ் இல்லை. 10 வருஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள், பெரிய ப்ரொடியூசரும் இல்லை, சின்ன ப்ரொடியூசரும் இல்லை. இது கட்டுப்பாடு இல்லாத ஒரு தொழிலாக போச்சு. ஆனால் கட்டுப்பாடு மட்டும் இருந்தால் மிகச்சிறந்த தொழில், அற்புதமான தொழில். இதை நம்பி என் அன்பு சகோதரர் நம்முடைய ஜெயபாலுடைய மகன் பார்த்தசாரதி, ஜெயபால் அனுமதியோடு தான் அவங்க அப்பா ரெண்டு பிள்ளைகளும் இந்த படத்தை தயாரித்து இன்னைக்கு வெளியிடுற நிலைமையில் வந்திருக்காங்க. பிரம்மாதமாக இருந்தது, ட்ரெய்லர் அற்புதமாக இருந்தது, நல்லா அது வெற்றி பெறுவதற்குரிய அத்தனை அம்சமும் இருந்தது. அதில் ஹீரோ தம்பி வெற்றி, 8 தோட்டாக்கள் படத்தின் ஹீரோ, ஜூவி படத்தின் ஹீரோ, அப்புறம் வில்லன் ராம், அவர் கன்னட தமிழ் பேசியதிலே மகிழ்ச்சி, தமிழ் பேசியதிலே மகிழ்ச்சி. அந்த பொண்ணு மலையாள பொண்ணுன்னு சொன்னாலும் கூட தமிழுக்கு வந்தால் தமிழ் பேசுங்க,
ட்ரெயினை பாருங்க, தமிழ் எளிமையானது இனிமையானது. ஆகவே உங்களையெல்லாம் நாங்கள் வரவேற்போம். ஆக இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என நடந்த சம்பவத்தை பரிதாபத்துக்குரிய வெற்றியை அற்புதமாக சொல்லியிருக்கார் அந்த இயக்குனரை நான் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என சொல்லி நான் நன்றி சொல்கிற ப்ரொடியூசர் ஆயிடுறேன். ஏன்னா கடைசியாக விட்டதால் இதில் கலந்து கொண்ட என் தம்பி விக்ரம் ராஜாவிலிருந்து பேரரசிலிருந்து வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெட் சாண்டல் இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். ஒரு மரண ஓலத்தை திரைப்படமாக எடுத்திருக்கிறார்கள், அப்படித்தான் சொல்லணும். இந்த படத்தில் வேலை பார்த்துருக்கிற மற்ற நடிகர்கள், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாரும் வேறு வேறு படங்கள்லையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இந்த படத்தோட இயக்குனர் குரு ராமானுஜம், இந்த படத்தோட தயாரிப்பாளர் பார்த்தசாரதி சார், ரெண்டு பேருக்கும் இது வந்து முதல் முயற்சி. அச இயக்குனராக அவருக்கும் அச ப்ரொடியூசராக அவருக்கும் அவர் ஒரு வார்த்தையை மாற்றி பேசிட்டார். இந்த படத்தை முத முத நான் இயக்கியிருக்கேன்னு சொன்னார். கூடி சீக்கிரம் இயக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இந்த நூற்றாண்டுலன்னு கூட சொல்லலாம், இந்த நூற்றாண்டுலையா இல்லை இந்த கடந்த 50 ஆண்டுகள்லையான்னு கூட சொல்லலாம், நம்ம காதுகளில் ஒழித்த மிகப்பெரிய மரண ஓலம் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு அப்புறம் இந்த ரெட் சாண்டல். மரம் வெட்ட போனவங்க 10 பேரை 8 பேரை செத்து போனால் கொடுறோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஓலங்கள் காதில் கேட்டுகிட்ருக்கு. அந்த அம்மா பேட்டி சொன்னாங்க இல்லையா, திடீர்னு ஃபோன் பண்ணி ஃபோட்டோ காமிச்சாங்க, இதான் உன் வீட்டுக்காரான் பாரு அப்படின்னு. செத்து கிடக்கிற பாடியை பார்த்து ஃபோனில் பார்த்து அடையாளம் சொல்கிற ஒரு கொடூரம் ஒரு பெண்ணுக்கு நிகழக்கூடாது, அந்த பொம்பளைக்கு நிகழ்ந்துருக்கு. அந்த மரண ஓலத்தை தான் அந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. வெள்ளம் வந்து, மழை வந்து, புயல் வந்து செத்து போயிடுவோம், பூமி அதிர்வில் செத்து போயிடுவோம், கொரோனா வந்து செத்துருக்காங்க. ஸோ இந்த மரணங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் இயற்கையின் சிற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். மனிதனை நிற்க வச்சு சுட்டு கொள்கிறது கொடூரம் வந்து இந்த ரெட் சாண்டல் படத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நடந்த உண்மை சம்பவம், அதாவது இந்த மரத்தை யார் வெட்ட சொன்னால், இதோட முதலாளிகள் யார், இதோட லாபம் சம்பாதிக்க போகிறவங்க யார், அவங்களெலாம் செத்துருக்க மாட்டாங்க. மரம் வெட்டுறதுக்கு, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கூலி வேலைக்கு போன தொழிலாளர்கள் செத்துருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய கொடூரம். அந்த கொடூரத்தை இந்த படத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். வியாபார ரீதியான படமாக இருக்கணும், இதில் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோயின் இருக்கணும், மார்க்கெட்டில் இருக்கிற காமெடியின் இருக்கணும், மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோ இருக்கணும், இது சேலபிள் ஃபில்மாக இருக்கணும், ரிலீஸுக்கு முதல் நாள் ஆன் டேபிளில் எனக்கு இவ்வளோ லாபம் வரணும் அப்படின்லாம் கணக்கு பார்த்து படம் எடுக்காமல் இந்த விஷயத்தை சொல்லலாம், இது சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து இதை சொல்லலான்னு முடிவு பண்ணி அதை கதையாக எழுதிய இயக்குனருக்கும் அதை தயாரிக்கிறதுக்கு நான் முன் வர்றேன், நான் பணம் முதலீடு பண்ணுறேன் என்று சொல்லி தைரியத்தோடு முன் வந்திருக்கும் தயாரிப்பாளர் பார்த்தசாரதி சாருக்கும் எவ்வளவு பாராட்டுகள் சொன்னாலும் தகும். இந்த படம் அவங்க ரெண்டு பேருக்கும் முதல் படம், அவங்களுக்கு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சு டைரக்டருக்கு அடுத்த படம் கிடைக்கணும் பெரிய படமாக, தயாரிப்பாளருக்கு ஒரு சின்ன லாபமாக பெரிய லாபமாக ஏதோ ஒரு லாபம் வந்து அவர் அடுத்த படத்தை தொடங்கணும் என்று ஆசைப்படுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.